கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோ கேசிங்காரின் பணிவான வணக்கங்கள். தமிழ் மாத பலன்ல வந்து நம்ம இப்போ ஆவணி மாசத்தை பத்தி பாக்குறோம். ஆவணி மாசம் சோபகிருத்து வருஷம் ஆவணி மாசம் 18/8/2023 இருந்து 17/9/2023 வரை உண்டான நாட்கள் வந்து ஆவணி மாசம். 31 நாள் வரும் ஆவணி மாசம்தான் வந்து முதல் மாசம். வீட்டினுடைய ஃபங்க்ஷன்ஸ் நடத்துறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, வீடு மாறுறது, இது எல்லாமே பண்ணக்கூடிய மாசமாக இந்த ஆவணி மாசம் வரும். கல்யாணம் பண்ணுறதுலேருந்து காது குத்தல், எந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும்னாலும் வீட்டில் ஆவணி மாசம்தான் முதல் மாசமாக தேர்ந்தெடுக்கிறார் இந்த தட்சிணாயனத்தில். சிம்ம ராசியில் சூரிய பகவான் இருக்கார். இந்த மாசம் வந்து கடகத்திலிருந்து சூரிய பகவான் சிம்மத்துக்கு வந்து 18ஆம் தேதி வந்துடுறார். 18ஆம் தேதி அப்படின்னு சொன்னால் 18/8 அப்படின்றது வந்து ஆவணி மாதத்தின் முதல் நாளாக இருக்குது. இப்போ வந்து ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரங்கள் என்னென்ன இருக்குது, எந்தெந்த கிரகங்கள் மாத கிரகங்கள் மாறுறது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாகவே வந்து மாத கிரகம் சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன். இந்த கிரகங்கள் வந்து எந்த மாற்றத்தை கொடுக்கறது, அதன் வழியாக வந்து எந்த ஒரு என்னென்ன பலன்கள் வரும் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த மாசத்தினுடைய, அதாவது ஆவணி மாசத்தினுடைய கிரகச்சாரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் ராகு பகவானும் குரு பகவானும் இருக்க, சிம்மத்தில் வந்து சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் மற்றும் செவ்வாய், துலாத்தில் கேத்து பகவானும், சனி பகவான் வந்து கும்பத்தில் இந்த மாதம் வக்கரகதியில் ஆரம்பிக்கிறார். இந்த மாதம் பெயர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா முதல் நாளே, ஆவணி முதல் நாள், அதாவது 18ஆம் தேதி அன்னைக்கே சுக்கிர பகவான் வக்கரகதி அடைஞ்சு கடக ராசிக்கு வந்துடுறார். அதனால் வந்து 4ஆம் இடத்துல காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் இடத்துல வந்து சுக்கிர பகவான் வர்றார். செவ்வாய் பகவான் வந்து ராசிக்கு, அதாவது சிம்ம ராசிக்கு அடுத்ததாக 2ஆம் தேதி அன்னைக்கே வந்து கன்னியா ராசிக்கு போயிடுறார். அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 6ஆவது ராசியில் போய் இருக்கார் செவ்வாய். சனி பகவான் வந்து இந்த மாதத்தில், அதாவது ஆவணி மாதத்தில் 24/8/2023 அன்னைக்கு அவிட்டம் 3ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதம் போகிறார். அதனால் வந்து கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கு போகிறார். சரி, இந்த மாதத்தினுடைய விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தில் பார்த்தேன்னா 18ஆம் தேதி மாதம் பிறகுறது, 20ஆம் தேதி பார்த்தேன்னா நாகபஞ்சமி, 21ஆம் தேதி கருட பஞ்சமி, 23ஆம் தேதி வாஸ்து நாள், 26ஆம் தேதி அன்னைக்கு ஆவணி மூலம் சிவபெருவானுக்கு மிகுந்த உகந்த நாள் ஆவணி மூலம், 30ஆம் தேதியும் 31ஆம் தேதி வந்து யஜ்ரூபா கர்மா காயத்ரி ஜபம். இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசை 14/9/2023 அன்னைக்கு அமாவாசை வருது. பொதுவாக பார்த்தேன்னா இந்த மாதத்தில் பெரிய ஏற்றம் மாற்றங்கள் இதெல்லாம் நிச்சயமாக நடக்க போகிறது. இப்போ ஒரு ஒரு ராசிக்காக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் வந்து ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு வந்து அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். மிதுனம், மிருகசீரிஷம், திரு ஆதிரை, புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான். ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். 3ஆம் இடத்துல வந்து சூரிய பகவானோட சேர்ந்து இருக்கார். இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், இந்த 4 கிரகத்தை வச்சு தான் ஆவணி மாதத்து மாத பலன்களை சொல்ல முடியும். இந்த மாதம் வந்து சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எந்த முயற்சியை எடுத்தாலும் அது வெற்றி பெறும். கவர்மெண்ட்டில் வந்து எந்த ஒரு முயற்சிகள் இந்த மாதம் நீங்கள் எடுத்தீங்கன்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். கவர்மெண்ட்டாக இது அரசு சார்ந்த அரசு அலுவலகங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் சேர்கிறதுக்கும், அரசு கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய உகந்த நாள். புதுசாக வந்து கான்ட்ராக்ட்லாம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மிதுன ராசிக்காரர்களை பார்த்தேனால் இந்த மாதம் வந்து 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் வக்கரகதி அடைகிறார். 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும். அதற்கேற்றார் போல் பண வரவும் அதிகமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. இந்த மாதம் உடல் நலத்தில் ஒரு கொஞ்சம் வந்து அதாவது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிநாதினியும் பார்க்குறார். 5ஆம் பார்வையாக பார்க்கறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த மாதம் வந்து திருமண யோகம் நிச்சயமாக இருக்குது. ஏன்னா ஆவணி மாதத்தில் அதுவும் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் உண்டு. இந்த மாதம் நிச்சயமாக திருமணம் கண்டிப்பாக நடந்தே தீரும். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல உட்காந்து 9ஆம் பார்வையாக
ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசியின் ஏழாம் இடத்தை பார்க்குறது ரொம்பவும் விசேஷம். ஒன்பதாம் பார்வையில் பார்க்கக்கூடியதுனால சப்தமத்தில் பார்க்குறார் அவர் உங்களுடைய ராசிக்கு. அதனால் கண்டிப்பாக வந்து திருமணம் உண்டு. அதை தவிர புத பகவானையும் பார்க்குறார். அதனால் வந்து இந்த மாதம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக திருமணமாகும். அதை தவிர வந்து சனி பகவானும் எட்டாம் இடத்துக்கு வக்கரகதியில் வர்றார். அதனால் சனி பகவானுடைய தொடர்பும் குரு பகவானுடைய தொடர்பும் இருக்கிறதுனால இந்த மாதம் கல்யாணம் நிச்சயமாக ஃபிக்ஸ் ஆகி கல்யாணம் இந்த மாதம் நடந்தே தீரும். இதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ரொம்ப நாளாக திருமணமாகி உங்களுக்கு குழந்தை பிராப்தி இல்லாமல் இருக்கிற வாழ்க்கை இந்த மாதம் கண்டிப்பாக குழந்தை பிராப்தி உண்டு. ஏன்னா அஞ்சாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறதுனால அபாஷன் நாயன் இருக்கும், ஒன்று ரெண்டு அபாஷன் நாயிருக்கும், குழந்தை தங்கியிருக்காது. இப்போ வந்து பார்த்தோன்னா குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனாலே உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் வந்து ராசியில் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு குழந்தை பிராப்தி இருக்கக்கூடும். ஏன்னா குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், குதூகலம் இருக்கும், உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். எதை தொட்டாலும் நிச்சயம் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. 18/8/2023 17/9/2023 வரை உண்டான மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் போகிறது. 11ஆம் அதிபதி நாலாம் இடத்துல போகிறதுனால புதுசாக வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுப்பீங்க, புதுசாக வீடு மாறுவீங்க, கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க, ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற வாழ்க்கு, கலைத்துறையில் இருக்கிற வாழ்க்கு, அதுவும் வந்து இந்த என்ன சொல்கிறது ஆர்ட் டைரக்டர்ஸ் இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். ஏன்னா புத பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறது டைரக்டர்ஸ் ஃபிலிம் டைரக்டர்ஸுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். இந்த மாதம் வந்து புதுசாக வந்து 2-3 படம் டைரக்டர்ஸுக்கு புக் ஆகும். நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. உங்களுக்கு வந்து பார்த்தேனால் 8ஆம் இடத்துல சனி பகவான் வராரே, அஷ்டமத்து சனி திருப்பியும் வந்துடுமா சார்னா கவலைப்பட தேவையில்லை. இப்போ வந்திருக்கிறது வக்கரகதியில் வந்திருக்கிற சனி பகவான், அதனால் வந்து ஒரு பெரிய பாதிப்பை அவர் ஏற்படுத்த மாட்டார். இருந்தாலும் சனி பகவானுக்கு சனிக்கிழமை இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய 4-5 சனிக்கிழமையில் போய் அவருக்கு வந்து எழுதீபம் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக சனி பகவானுடைய பிரச்சனைகள் பெருமளவு குறையும் அப்படின்றதையும் சொல்கிறேன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் இந்த மாதம் மிகவும் ஏற்றமான மாதமாக இருக்குது. உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால இரண்டாவது திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது முதல் திருமணமாகி தனித்து இருக்காங்க அப்படின்றவாளுக்கு, அதாவது எந்த காரணமாக இருந்தாலும் தனித்து இருக்காங்க அப்படின்றதுனால அவர்கள் இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. அதனால் பொதுவாகவே இந்த மாதம் பார்த்தேலேயானால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான பொன்னான பணம் தரக்கூடிய நல்ல ஒரு சந்தோஷமான மாதமாக இருக்குது. இந்த மாதத்தில் வந்து சந்திராஷ்டம நாட்கள் வருது. அது வந்து 28ஆம் தேதி கார்த்தாலேருந்து 30ஆம் தேதி வரலும் இருக்குது. இந்த நாட்களை தவிர்க்கிறது நல்லது. சந்திராஷ்டம காலங்களில் புதிய முயற்சிகள் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம். இந்த மாதத்தில் பார்த்தேன்னா அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. வார வாரம் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை சேவிச்சுட்டு பானகம் வந்து சமர்ப்பிச்சுட்டு வந்தேலேயானால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையையும் தெளிவாக போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை தவிர சுதர்சனாஷ்டகம் சொல்லிகிட்டே வாங்க, நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் இருக்கும். இந்த மாதமான ஆவணி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு பொன்னான மாதமாக இருக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.